أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. نما فونا كلاس لا ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். இப்ப நான் உங்களுக்கு அரபி கத்து கொடுக்கிறதுக்காக இந்த புக்கை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். دروس اللغة العربية لغير الناطقين بها. إذا பெரும்பாலும் பல இடங்கள்ல காலேஜ்கள்ல யுனிவர்சிட்டிகள்ல நமக்கு அரபி கத்து கொடுக்கிறதுக்காக யூஸ் பண்ற ஒரு புக். இது மொத்தம் மூணு பாகங்கள் இருக்குது. எல்லாத்தையும் நான் இன்ஷா அல்லாஹ் எடுக்கிறதுக்காக நியத் செஞ்சு ஆரம்பிச்சிருக்கேன். அல்லாஹ் தஆலா அதுக்கு உதவி செய்வானாக. இப்போ நம்ம முதல் பாடத்தில் சில விஷயங்களை முன்னாடியே பார்த்தோம். அத்தர்சுல் அவ்வல், முதல் பாடம். ஹாதா, ஹாதானா இது அப்படின்னு அர்த்தம். ஹாதா இது, நம்ம போன கிளாஸில் பார்த்த மாதிரி ஹாதா பைதோன், ஹாதா மஸ்ஜிதோன், ஹாதா பாபோன், ஹாதா கல கிதாபோன், ஹாதா கலமோன், ஹாதா மிஃப்தாஹோன், ஹாதா மக்தபோன், ஹாதா சரீரோன், ஹாதா குர்சியோன். இப்போ இந்த முதல் பக்கத்தில் இந்த பார்க்குறோம். இதோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம போன கிளாஸில் பார்த்தோம். ஹாதா அதோட மீனிங் இது. இப்போ நம்ம பொதுவாக ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணுன்னா நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் மூலமாக கற்றுக்கிறதுன்ற ஒரு முறை இருந்தாலும், நம்ம இந்த கிதாபை பொறுத்தளவில், இந்த புக்கு பொறுத்தளவில் வேறு எந்த லாங்குவேஜும் இதில் இருக்காது. வெறும் அரபி மட்டும்தான் இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், அரபியை நேரடியாக அரபியிலேயே நம்ம வந்து புரிஞ்சுக்கிறணும், நடுவில் ஒரு லாங்குவேஜ் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இந்த புக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கு. நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு அதை முயற்சி செய்வோம். ஏன்னா நம்ம பைதோன் அதோட அர்த்தம் என்னன்னு சொல்லி படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். படத்தை பார்த்தாலே நமக்கு புரிஞ்சிடும், ஆ இது வீடு தான். அப்போ நம்ம வீடுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பைதோன் படத்தை பார்க்குறோம், வீடு. அப்போ ஹாதா பைதோன், இது ஒரு வீடு. இப்போ நான் ஆரம்பமாக இருக்கிறதுனால உங்களுக்கு தமிழில் சில வார்த்தைக்கு அர்த்தங்களை சொல்கிறேன். போக 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 நம்ம முடிஞ்ச அளவுக்கு அரபியிலேயே புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். ஹாதா மஸ்ஜிதோன், மஸ்ஜிதோன் படத்தை பாருங்கள், மஸ்ஜிதோன் படம் இருக்குது. அப்போ மஸ்ஜித், ஹாதா மஸ்ஜிதோன், இது ஒரு பள்ளிவாசல். ஹாதா பாபோன், ஹாதா பாபோன் கதவு இருக்குது, படம். ஹாதா பாபோன், ஹாதா கிதாபோன், ஹாதா கிதாபோன், இது ஒரு புத்தகம். ஹாதா கலமோன், இது ஒரு பேனா. ஹாதா மிஃப்தாஹோன், இது ஒரு சாவி. ஹாதா மக்தபோன், இது ஒரு மேஜை. ஹாதா சரீரன், இது ஒரு மெத்தை பெட்டு. ஹாதா சரீரன், ஹாதா குர்சியோன், இது ஒரு நாற்காலி. இப்போ இந்த விஷயங்களை தான் நம்ம போன பாடங்களில் பார்த்தோம். போன பாடத்தில் நம்ம பார்த்தோம், அதனுடைய கண்டினியூஷன் தான் இது. இப்போ இதில் நம்ம போன பாடத்தில் சொன்ன மாதிரி இதில் நம்ம ஹாதாக்கு இது, பைதோன் வீடு, ஒரு இது ஒரு வீடு. அந்த ஒருங்கிற அர்த்தம் எதில் இருக்குன்னு சொன்னால், அந்த பை துன் சொல்கிறோம்ல, அந்த துன், அந்த துண்ணில் இருக்குது. மஸ்ஜி துன் சொல்கிறோம், அந்த துண்ணில் அந்த ஒருங்கிற மீனிங் இருக்குது. பா புன், அதில் ஒருங்கிற மீனிங் இருக்குது. கிதா புன், அந்த புண்ணில் அந்த ஒருங்கிற மீனிங் இருக்குது. அதாவது தோ பேஷில் முடியுது, அந்த தோ பேஷில் அந்த ஒரு அப்படிங்கிற மீனிங் இருக்குது. ஹாதா கலமோன், ஹாதா மிஃப்தாஹோன், ஹாதா மக்தபோன், ஹாதா சரீரோன், ஹாதா குர்சியோன். இப்போ நம்ம இது என்னன்னு கேட்கணும். மா ஹாதா, இது என்ன, என்ன இது. மானா என்னன்னு அர்த்தம். மா ஹாதா, இது என்ன. மா ஹாதா, இப்போ வீட்டை பார்த்து கேட்குறோம், மா ஹாதா, என்ன பதில் சொல்வோம். ஹாதா பைதோன். இப்போ இதை இப்படியும் கேட்கலாம், இது வீடான்னு கேட்கலாம். ஏன்னா அது வந்து பார்க்குறதுக்கு வீடு மாதிரி இருக்கும், ஆனால் அதில் வேறு என்னமாவது ஹோட்டலு இல்லைன்னா கடை அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா, அப்போ நம்ம கேட்போம், இது வீடா கடையா அப்படின்னு கேட்குறதுக்கா. அப்போ என்ன கேட்போம், இது வீடா அப்படின்னு கேட்போம். அந்த மாதிரி அரபியில் கேட்குறதுக்கு அ ஹாதா பைதோன், அ ஹாதா பைதோன், ஆங்கிற வார்த்தையை
நம்ம இந்த ஹாதா பைதோனுக்கு முன்னாடி போட்டுட்டு போட்டோம்னா அது கேள்வியாக மாறிடும். அஹாதா பைதோன், இது ஒரு வீடா? நாம், நாம்னா ஆம், எஸ் அப்படின்னு அர்த்தம், ஆமா அப்படின்னு அர்த்தம். நாம் ஹாதா பைதோன், நாம் ஹாதா பைதோன், ஆமா இது ஒரு வீடு. மா ஹாதா, இது என்ன? பார்த்தா உங்களுக்கு தெரியுது, ஆனால் உங்களுக்கு சட்டைன்னு தெரியுது, ஆனால் சட்டைக்கு அரபியில் இது வரைக்கும் படிக்கலை. இங்கே இருக்கு பாருங்க, கமீசோன், ஹாதா கமீசோன், இது ஒரு சட்டை. மஹாதா ஹாதா கமீசோன். இப்போ இது இது படத்தை பார்த்து கேட்குறோம், இது நாற்காலியா அப்படின்னு கேட்குறோம். அப்போ அரபியில் எப்படி கேட்குறது? அஹாதா சரீரன், அஹாதா சரீரன், இது பெட்டான்னு கேட்குறோம். ஆனால் படத்தில் பார்த்தா இது பெட் இல்லை, இது நாற்காலி. அப்போ இல்லைன்னு சொல்லணும், இல்லை இது நாற்காலி, இது ஒரு நாற்காலி அப்படின்னு சொல்லணும். அப்போ இல்லைன்னு சொல்கிறதுக்கு அரபி வார்த்தை தான் லா, லா, லா. லானா இல்லை, நாம்னா ஆமா, நாம் ஆமா, லா அப்படின்னா இல்லை. நாங்கள் சுத்த தமிழெல்லாம் யூஸ் பண்ணலை, ஏன்னா நம்ம சுத்த தமிழை யூஸ் பண்ணி அதை புரிகிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுறதுனால நம்ம கொச்ச தமிழே நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம சொல்லி பார்ப்போம். லா இல்லை, ஹாதா கலமோன், இது ஒரு பேனா. லா ஹாதா, நான் மாதிரி மாறிட்டேன், லா ஹாதா குர்சியோன். இப்போ இந்த நாற்காலியை பார்த்து, இந்த நாற்காலியை பார்த்து கேட்குறாங்க, ஹாதா சரீரன், இது ஒரு பெட்டான்னு கேட்குறாங்க. இது பெட்டா? பார்த்தாலே தெரியுது இது பெட்டு கிடையாது, இது நாற்காலி, இது சேர். அதனால் லா ஹாதா குர்சியோன், இல்லை இது ஒரு சேர். அடுத்தது பார்த்தீங்கன்னா படத்தில் என்ன இருக்குது? ஏற்கனவே நீங்கள் படித்தது தான் அரபியில், என்ன முயற்சி பண்ணி பாருங்கள், அரபி வார்த்தை பாருங்கள். ஏற்கனவே நீங்கள் படித்தது என்ன இருக்குது? கலமுன், ஹாதா கலமுன். அப்போ இங்கே படத்தில் பாருங்கள், இந்த படத்தில் பார்த்துட்டு அஹாதா மிஃப்தாஹோன், இது ஒரு சாவியான்னு கேட்குறாங்க. அஹாதா மிஃப்தாஹோன், இது சாவியா, இது ஒரு சாவியா, சாவியா இது. அப்போ என்ன என்ன வரும்? லா ஹாதா கலமுன், இல்லை இது ஒரு பேனா. லா ஹாதா கலமுன். அடுத்து பாருங்கள், இது புதிய வார்த்தை நஜ்மோன், நஜ்மோன், நஜ்மோன்னா நட்சத்திரம், வானத்தில் மின்னக்கூடிய நட்சத்திரம், நஜ்மோன். மா ஹாதா, இது என்ன? ஹாதா நஜ்மோன், ஹாதா நஜ்மோன், மா ஹாதா ஹாதா நஜ்மோன். தம் ரீ நோன், தம் ரீ நோன், ஜேர் ஜபர் போடலை அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, அதுக்கு தான் நான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. தம் ரீ நோன், வாஹிதோன், ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ், எக்ஸசைஸ் ஒன்னு சொல்கிறாங்கள, பயிற்சி ஒன்று, முதல் பயிற்சி அப்படிங்கிற அர்த்தம். தம்ரீன், இது ஒன்றுன்னா வாஹித். சரி, அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நம்ம இப்போ தெரிஞ்சுக்கோன்னா நம்பர் படிக்கும்போது படிச்சுக்கலாம். இப்போ தம் ரீன், தம் ரீன், கடைசியில் நம்ம ஸ்டாப் பண்ணோன்னா தம் ரீன், ஸ்டாப் பண்ணலைன்னா தம் ரீனோன் அப்படின்னு சொல்லணும். என்ன தம்ரீன்? எக்ஸசைஸ். மாஹாதா கேள்வி கேட்குறாங்க, மாஹாதா, இந்த எல்லாம் ஃபுல்லாக கேள்வி கேட்குறாங்க நமக்கு, மாஹாதா இது என்ன? அப்போ நம்ம படத்தை பார்த்து இதுக்கு பதில் சொல்லணும், முயற்சி பண்ணி பாருங்கள். மாஹாதா படத்தில் சாவி இருக்குது, அப்போ என்ன சொல்லலாம்? ஹாதா ஹாதா மிஃப்தாஹோன், ஹாதா மிஃப்தாஹோன், இது ஒரு சாவி. மாஹாதா ஹாதா கிதாபோன், ஹாதா கிதாபோன், மாஹாதா ஹாதா சொல்லுங்கள், ஹாதா ஹாதா கலமோன், மாஹாதா ஹாதா கலமோன், மாஹாதா ஹாதா பாபுன், கதவு இருக்குது பார்த்தீங்களா, ஹாதா பாபுன், ஹாதா பாபுன், இது ஒரு கதவு. மாஹாதா ஹாதா பைதோன், இது ஒரு வீடு. மாஹாதா ஹாதா குர்சியோன், இது ஒரு நாற்காலி. நம்ம படித்த வார்த்தை தான் வேறு வேறு விதத்தில் நம்ம திருப்பி திருப்பி பயிற்சி பண்ணுறதுனால நம்ம அந்த வார்த்தை மனசில் நல்லா பதிஞ்சிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது இது வீடான்னு கேட்குறாங்க. ஆ ஹாதா பைதோன், இது ஒரு வீடா? படத்தை பார்த்தீங்கன்னா பள்ளிவாசல். அப்போ லா ஹாதா மஸ்ஜிதோன், லா ஹாதா மஸ்ஜிதோன்,
உங்களுக்கு இதை நான் எழுதி காமிக்கிறேன். லா ஹாதா லா ஹாதா மஸ் ஜி துன் லா ஹாதா மஸ்ஜிதுன் இல்லை இது ஒரு பள்ளிவாசல். அதே மாதிரி நம்ம அஹாதா மிஃப்தாஹுன் நாம் நாம் அவரோம் பாருங்கள் இங்கே என்ன இருக்குது பேனா. அப்போ லா ஹாதா கலமுன் இல்லை இது ஒரு பேனா. அஹாதா கமீசுன் இது ஒரு சட்டையா? நாம் ஹாதா கமீசுன் ஆமாம் இது ஒரு சட்டை. அஹாதா நஜமுன் இது நட்சத்திரமா? நாம் ஹாதா நஜமுன் ஆமாம் இது ஒரு நட்சத்திரம். இப்போ இந்த மாதிரி நம்ம படித்ததை பயிற்சி பண்ணுறோம். இக்ரா வக்துப் இக்ரா வக்துப் படிங்க எழுதுங்க படிங்க எழுதுங்கன்னு அர்த்தம். இதை இந்த தலைப்பை பற்றி கவலைப்படாதீங்க, அதை நம்ம இன்ஷால்லா போக போக படிப்போம். நம்ம இந்த எக்ஸசைஸ் பார்ப்போம். இப்போ நம்ம படிக்கணும் எழுதணும். இப்போ நீங்கள் எழுதி பழகணும். எப்படி எழுதுறதுங்கிறத நம்ம இதை முதல்ல இதை பார்த்து அப்படியே நீங்கள் எழுதி அப்படியே ட்ராயிங் மாதிரி எழுதுங்க. போக போக உங்களுக்கு புரிஞ்சிடும். நான் இப்போ இன்ஷால்லா உங்களுக்கு தனியாக எழுத்து முறையும் நம்ம சொல்கிறோம். இப்போதைக்கு நீங்கள் இதை பார்த்து அப்படியே அதே மாதிரி எழுதுங்க. அதாவது எந்த வார்த்தை எந்த வார்த்தை கூட சேர்ந்து வருது எந்த வார்த்தை தனியாக வருது அதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இப்போ ஹா இருக்குது, ஹாக்கு அப்புறம் தால் இருக்குது, அதுக்கப்புறம் அலிஃப் இருக்குது. ஹா தாலும் ஒன்றா எழுதியிருக்கோங்க சேர்த்து. அலிஃபை வந்து சேர்க்கலை, தால் கூட அலிஃபை சேர்க்கலை. அப்படி சேர்த்தா அது அலிஃபா ஆகாது, அதனால் அது தனியாக இருக்குது. ஹாதா வரைக்கும் ஒரு வார்த்தை, அப்புறம் ஒரு சின்ன இடைவெளி விட்டுக்கோங்க. அப்புறம் மீம் காஃப் தா பான் இருக்குது, இதே சேர்த்து ஒன்றாவே எழுதணும். அதாவது அலிஃபு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹாதா குருசின்னு இருக்குல்ல, இந்த ரா, இந்த ராக்கு அப்புறம் சேரலை, என்ன தனியாக இருக்குது. அதே மாதிரி வேறு என்ன, தால், தாலுக்கு அப்புறம் சேரலை, அலிஃபுக்கு அப்புறமும் இதுக்கப்புறம் இது இது ஒரு தனி வார்த்தை. இதுக்கப்புறம் இந்த வார்த்தைக்குள்ள நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இந்த உதாரணமாக இங்கே இருக்குது பாருங்கள், மிஃப்தாஹுன், மிஃப்தாஹுனில் தா இருக்குது, தாக்கு அப்புறம் அலிஃப் இருக்குது, தாக்கு அப்புறம் அலிஃப் சேர்ந்துருக்கு, அலிஃப்க்கு அப்புறம் ஹா வந்து தனியாக இருக்குது, இந்த அலிஃப்க்கு அப்புறம் வார்த்தை சேரலை. இப்போ இங்கே அலிஃப் பார்த்தீங்க, தால் பார்த்தீங்க, அதுக்கப்புறம் ரா பார்த்தீங்க. இந்த மாதிரி இன்னும் ஒரு மூணு எழுத்து இருக்குது. அது என்னென்னா அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்தோட சேரும், அதுக்கப்புறம் உள்ள எழுத்தோட சேராது. அதில் இன்னொன்று மொத்தத்தில் ஆறு எழுத்து தான் இருக்குது. அலிஃபு என்னென்ன, அலிஃபு அலிஃபு தாலு 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 ரா ஜா அதுக்கப்புறம் வாவ். இந்த அலிஃபு தால் தால் ரா ஜா வாவு இதுக்கு முன்னாடி வரக்கூடிய எழுத்தோடு ஒட்டிக்கிட்டு வரும், இதுக்கப்புறம் வரக்கூடிய எழுத்தோடு ஒட்டாது. இதுதான், இதை கடைப்பிடிச்சி இதில் உள்ள மாதிரியே நீங்கள் வந்து எழுதுறதுக்கு முயற்சி செய்யுங்க. படிக்கிறது என்ன, ஹாதா மக்தபுன் இப்படி படிக்கணும், ஹாதா மஸ்ஜிதுன், ஹாதா கலமுன், ஹாதா சரீருன், மஹாதா ஹாதா குர்சியுன், அஹாதா பைதுன் லா ஹாதா மஸ்ஜிதுன் மஹாதா ஹாதா மிஃப்தாஹுன். இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறணும், ஏன்னா ஏற்கனவே இந்த வார்த்தைகளுக்குலாம் அர்த்தம் தெரியுது, அதனால நான் தர்ஜுமா பண்ணலை, டிரான்ஸ்லேட் பண்ணலை. இன்ஷா அல்லாஹ் அடுத்த அடுத்த கிளாஸில் நம்ம மண் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.